ரஷ்யா உக்ரைன் போர்னு சொன்னதும் நமக்கு உடனே தோணுறது ரஷ்யா ஏன் இப்படி பண்றா எவ்வளவு மக்கள் பலியாவாங்க அதான் அமெரிக்கா கனடான்னு உலக நாடுகள் எல்லாம் சொல்றாங்கல்லே ஏன் இந்த புத்தின் இதை ரஷ்ய அதிபரை தானே நம்ம வில்லனா பாத்துட்டு இருக்கோம் ஆனா நிஜ இல்ல யாருனா அதான் அமெரிக்கா அமெரிக்கா செஞ்ச சதி என்ன ரஷ்யா உக்ரைன் சண்டையில அமெரிக்காவுக்கு என்ன லாபம் அடுத்தது ரஷ்யா என்ன செய்ய போகுது இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம் மிக பலம் வாய்ந்த ஒரு நாடா இருந்ததுதான் சோவியத் யூனியன் இதை எப்படியாவது அழிக்கணும் அப்பதான் நம்ம பெரிய ஆளாக முடியும்னு பிளான் பண்ண அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பனிரெண்டு நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்குது இந்த நாட்டோ அமைப்பு எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த அமைப்புல இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அமெரிக்கா அவங்களுக்கு தேவையான ராணுவத்தை அனுப்பி வச்சு உதவி செய்யும் அதாவது இதுல இருக்கிற ஏதாவது ஒரு நாடு மீது ஆயுத தாக்குதல் நடந்தால் அந்த நாட்டை காப்பாத்த அந்த அமைப்புகளில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து சண்டை போடணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு கேங்கு நம்மளோட எதிரி கேங்ல இருந்து நம்மளை தாக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்கணும் இதுதான் கான்செப்ட் இது இதுதான் நாட்டோ அமைப்பு இந்த சுச்சுவேஷன்ல சோவியத் யூனியன் செதஞ்சு குட்டி குட்டி நாடுகள் உருவாகுது அதுல இருந்து வந்தது தான் உக்ரைன் ஆனா அமெரிக்கா என்ன பண்றானா சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்ச நாடுகள் அதாவது லித்தியோனியா லேட்வியா போன்ற நாடுகள் எல்லாம் நாட்டோல சேர்க்கிறான் இதுதான் ரஷ்யாவை கோவப்படுத்துது எங்களை தானே இந்த அமைப்பு உருவாக்குன இப்போ எங்க நாடுகளை ஏன் சேர்க்குற அப்படின்னு ரஷ்யா கேக்குது முன்னாடியே அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா இதுக்கப்புறம் நாங்க யாரையும் நாட்டோல சேர்த்துக்க மாட்டோம்னு உறுதி அளிக்கிறாங்க ஆனா அதையும் மீறி அமெரிக்கா மத்த நாடுகளை சேர்க்கும் தான் ரஷ்யாவுக்கு கோவம் வருது சரி இப்போ உக்ரைன் நாட்டோல சேரணும்னு துடிக்கிறான் இதில் அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு பார்க்கலாம் அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகள்னா அது சீனா ரஷ்யாதான் அதை எப்படியாவது அழிக்கணும் அப்படின்றதான் அமெரிக்காவோட நோக்கம் இப்போ உக்ரைன் நாட்டோவில் இணைஞ்சிருச்சுன்னா உக்ரைன் பார்டரில் அமெரிக்க ராணுவ படைகள் குவிக்கப்படும் அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உக்ரைன்ல இருக்கிற ஹார்பர் தான் ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ட்ரேட் செய்ய முடியும் அங்கே அமெரிக்கா வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவால் அதெல்லாம் பண்ணவே முடியாது இதை பத்திலாம் ரஷ்யா அமெரிக்கா கிட்ட பல தடவை பேசியும் நாட்டோ அமைப்பு மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக காய நகர்த்திக்கிட்டு இருக்கு அமெரிக்கா இதெல்லாம் பொறுத்து பார்த்த ரஷ்யா வேற வழியே இல்லாம உக்ரைனை கைப்பற்றதற்கு தாக்குதல் இறங்குது ஒரு பக்கம் ரஷ்யா செய்யறது கரெக்டுன்னு சொன்னாலும் போர்னால மனித உயிர்கள் பலியாகிறது சரியில்லை ஆனால் ரஷ்யாவுக்கு வேற வழியும் இல்லை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவை அழிக்க உக்ரைனை பகடகாய பயன்படுத்துது அமெரிக்கா ஆனால் ரஷ்யா போரில் இறங்கிட்டதுனால ஊடகங்கள் மூலியமாக ரஷ்யாவை ஒரு வில்லனாக காமிக்குது அமெரிக்கா மக்கள் பலியாகிறது ரஷ்யா ரஷ்யாதான் எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லா பலியையும் புதின் மேலே தூக்கி போடுது அமெரிக்கா ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா உக்ரைன் இராணுவம் தாக்குதலை நிறுத்தினா நாங்கள் பேச தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுது மனித உயிர்கள் முக்கியமாக நினச்சி உக்ரைன் அண்ட் ரஷ்ய அதிபர்கள் பேசி இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது